வணக்கம். சுவாதி செந்தில் கோயம்புத்தூர், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், கார்பரேட் ட்ரைனர் அண்ட் பிசினஸ் கோச். குருநாதர்கள் எப்பேற்பட்ட முக்கியம் வாய்ந்தவர்கள். குருநாதர்கள் அப்படின்றது பழைய வார்த்தையா இருந்தா, இன்னைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய லீடர்கள், மேனேஜர்கள், ஆபீசர்ஸ், அதிகாரிகள், சீனியர்ஸ், என்ன லாங்குவேஜ் வேணா போட்டுக்கலாம், அந்தந்த துறை சார்ந்தவங்க, டீம் லீடர்ஸ், ஐடி பர்பஸ்ல ஐடி இருக்கக்கூடிய ஃபீல்ட் காரவங்களாம் அப்படி புரியும். அவங்களோட பர்பஸ் எது வருதை பாத்துக்கலாம். குருநாதர்களுக்கும் அந்த குருநாதனுக்கும், ஒரு குருவுக்கும் குருக்கும் ஒரு சிஷியின் நடுவே ஏற்படக்கூடிய ஒரு சுவையான உரையாடல், ரொம்ப என்ன ரொம்ப யோசிக்க வச்சதுன்னு சொல்லலாம். குருநாதர்கிட்ட அந்த சிஷியன் பேசுறான், குருவே இந்த மாதிரி பேர்ச்செம்பழம்ன்ற ஒரு பழம் இருக்கிறது, டேட்ஸ், யா, அந்த பேர்ச்செம்பழத்தை சாப்பிடலாமா குருநாதர், அது ஏதாவது உடலுக்கு கேடு செய்யுமா? குருநாதர் சொல்றாரு, அப்படிலாம் இல்லப்பா, பேர்ச்செம்பழம் ரொம்ப பிளட் பியூரிஃபிகேஷன், அயன் கண்டென்ட், இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் இருக்குப்பா, ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்ப்பா, பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், தவறில்லை. ஓகே குருநாதா. அதே போல ஈஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, ஈஸ்ட்டுக்கு அது பிரெட்ல எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதான் ஈஸ்ட். அந்த ஈஸ்ட் எடுத்து நான் தனியா சாப்பிட்டா ஏதாவது தவறாகுமான்னு, அது ஒண்ணு தப்பு இல்லப்பா, பிரெட்ல எல்லாம் போடுறாங்க, அது சாப்பிடும் தன்மை உள்ள பொருள் தான், அது ஒண்ணு ப்ராப்ளம் இல்லை, சாப்பிடலாம். இந்த ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி இல்லையா, அது குடிச்சா தப்பா குருநாதா? என்னப்பா பேசுற, 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கணும்ப்பா, இது என்ன கேள்வி கேட்கணும்னு இப்படி வேணா கேட்கலாமா? இல்ல குருநாதா, பேர்ச்செம்பழம் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஈஸ்ட் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, குடிக்கும் தண்ணி குடிச்சா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் சாப்பிட்டா தப்பு இல்லைன்றீங்க. பட் அட் த சேம் டைம் குருநாதரே, இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது பேர்ச்செம்பழம், ஈஸ்ட், தண்ணிய மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்டோடைய பேர் மது. இதை குடிச்சா மதுல எப்படி குருநாதா தப்பாகும், நீங்க ட்ரீட் பண்றீங்க? உண்மையிலேயே புத்திசாலித்தனமான கேள்வி. குருநாதர் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டார். நம்ம டீம்லயே பாத்தீங்கன்னா, சில நம்ம கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட்ஸ் திடீர்னு ஒரு புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டா நம்மளே ஷாக் ஆயிடுவா. குருநாதர் ஷாக் ஆயிட்டு அப்படி அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றாரு. வித்தியாசமான சிந்தனை சிசியா, பட் இதுல நான் ஆடி போன உண்மைதான், பட் இதுதான் அந்த பெருமை எனக்கு தான், ஏன்னா இப்படி சிந்திக்கிற அளவுக்கு உன்னை உருவாக்குறதுன்னு அந்த பெருமையை நான் வச்சுக்கிறேன். நீ கேட்ட கேள்வி பதில் சொல்றேன், ஒண்ணு தப்பு இல்லப்பா, பேர்ச்செம்பழம் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஈஸ்ட் சாப்பிட்டா தப்பு இல்ல, தண்ணி குடிச்சா தப்பு இல்ல, இது மூணும் சேர்த்து அந்த ப்ராடக்ட் பேர் மது, அது எப்படி தப்பான்னு கேட்ட மிக மிக அற்புதமான கேள்வி. நான் லெட் மீ எக்ஸ்பிளைன், நான் பதில் சொல்லிட்டு குருநாதர் அவருடைய ஸ்டேட்டஸ் அவருடைய ஸ்டைலுக்கு யோசனை பண்ணி ஒரு வித்தியாசமான சிந்தனை கொடுக்குறாரு. இந்த செம்மண் இருக்குல்ல தம்பி, ஐயா தெரியும் ஐயா, அதை எடுத்து இவ்வளவு செம்மண்ணை எடுத்து உன் தலை மேல போட்டானா உன் உயிருக்கு பாதகம் வந்துருமா? என்ன குருநாதா, மண்ணு தட்டி விட்டு போயிட்டு குளிச்சா சரியா போச்சு, ஒன்னாகாது. ஓகே ரைட். அதே போல தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி எடுத்து உன் தலை மேல ஊத்துறனா உனக்கு ஏதாவது ஆபத்து வருமா? என்னங்க, நானும் தெரிஞ்சவரு, நான் இவ்வளவு பெரிய மனுஷன் கேட்கற கேள்வி, அது எப்படிங்க தப்பாகும், தினம் குடிக்கும்போது தண்ணி தானே ஊத்துறோம், ரைட்டா? இப்போ அதே மாதிரி தம்பி, செம்மண் தண்ணி மிக்சிங் பண்ணி நல்லா சூடு பண்ணி காய வச்ச ஒரு ப்ராடக்ட் வரும், அது பேர் செங்கல்னு பேர். அதை எடுத்து இவ்வளவு பெரிய செங்கல்துக்கு உன் தலை மேல ஓங்கி போட்டா உனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல வர்றது என்னன்னா, எதை எப்படி எப்படி செய்யணும்னு ஒரு முறை இருக்கிறது. ஒன்னொன்னு தனித்தனியா சாப்பிட்டா எது ஆகாது, அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஒரு பிரச்சனை ஆகுது என்றால், இந்த அறிவை சொல்வதற்கு தான் நம்ம டீம்ல நம்ம டீம் லீடர் இருக்கிறாரு, நம்ம மேனேஜர் இருக்கிறாரு, நம்ம சூப்பர்வைசர் இருக்கிறாரு, அதிகாரி இருக்கானா, எல்லாமே எனக்கு தான் தெரியுமே, எதுவுமே தப்பு இல்லையே, என்ன ஆயிட போதுன்னு சொல்லிட்டு விபரீதங்களை உணர்ந்தவர்களுக்கு விவரம் தெரியும் நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.